இப்போ நம்ம பார்க்கறது உள்ள மீன் அப்படிங்கிற ஒரு வகையான மீனை பற்றி பார்க்க போகிறோம். அதோடைய மருத்துவ குணம், அதோடய நன்மை தீமைகளை பற்றி இப்போ பார்க்குறோம். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதுக்கு அது பதிவு பண்ணுறதுக்காக சித்தா டாக்டர் வந்திருக்காங்க, அவங்க இப்போ பதிவு பண்ணுவாங்க. உள்ள மீன் குரூப்பியா லிஷா. குணம்: மெல்லிய முட்களுள்ள நல்ல பதார்த்தமாகிய உள்ள மீனை உண்ணில் வேதியும் விரணமும் காணாக்கடி விஷமும் அதிகரிக்கும். உபயோகிக்கும் முறை: இதனை பாகப்படி சமைத்துண்ண குடலில் அதிக உஷ்ணத்தை உண்டாக்கி விரணத்தையும் வேதியையும் உண்டாக்கும். இதுவும் அல்லாமல் தேகத்தில் பூச்சிக்கடியினால் உண்டான இரத்த கெடுதலை அதிகப்படுத்தி உபத்திரவத்திற்கு ஆளாக்கும். பாருங்க, ஃபுல்லாமே வந்து அது கெடுதி தான் பண்ணுது. உள்ள மீன், உள்ள மீனை வந்து நம்ம அதிகமாக எடுக்கோம். மீனில் வந்து எலும்பு வந்து அதிகமாக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு அந்த உள்ள மீனை வந்து நிறைய சாப்பிடுதோம். அது அளவோடு வச்சுக்கிட்டோம். அந்த தோல் நோய்களை வந்து அதிகமாக உண்டாக்குது. அந்த மருத்துவ குணங்கள் மட்டும் தான் சொல்லுங்கள். டாக்டர், உபயோகிக்கும் முறை மட்டும் சொல்லுங்கள். உபயோகிக்கும் முறை: இதனை பாகப்படி சமைத்துண்ண குடலில் அதிக உஷ்ணத்தை உண்டாக்கி குடலில் வந்து அதிக சூடை உண்டு பண்ணிடுது, ஹீட்டை உண்டு பண்ணி விடுது. அடுத்தது உஷ்ணத்தை உண்டாக்கி விரணத்தையும் வேதியையும் உண்டாக்கும். இதுவும் அல்லாமல் தேகத்தில் பூச்சிக்கடியால் உண்டான இரத்த கெடுதலை அதிகப்படுத்தி உபத்திரவத்திற்கு ஆளாக்கும். இவ்வளோ தீமைகளை வந்து அது பண்ணுது. அதனால ருசிக்காக எடுத்துக்கோங்க. இது வந்து மருத்துவ குணம் இல்லாத மீன். மருத்துவ குணம் உள்ள மீன் நிறைய இருக்கு. இது வந்து உள்ள மீன் அதிகமாக எடுக்க வேண்டாம், கம்மியாக எடுத்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக எடுக்க வேண்டாம்ங்கிறத பதிவு பண்ணுறாங்க.